ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ரைஹானா குட்டியோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போறோம். நம்ம ரைஹானா குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே December 3 பர்த்டே அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காக வந்து எல்லாரும் துவா செய்யுங்க. ரைஹானாவோட பர்த்டேக்காக முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அதுக்கான வேலையை 1 வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து சிக்கன் மந்தி எவ்வளோ, மட்டன் மந்தி எவ்வளோன்னு சொல்லி ஹாஜாவை விசாரிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அவர் விசாரிச்சுட்டு இப்போ வந்துட்ருக்காரு. இந்த டைம் வந்து வீட்டில் வந்து சமைக்க வேணாம், ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து நாங்கள் மந்தி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அடுத்து ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதோட கலரும் இதோட டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் ரொம்ப நல்லா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த டைம் வந்து பர்த்டேக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அடுத்ததாக இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஹானாவுக்கு பர்த்டேக்காக புதுசாக கொலுசு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறேன். அவங்களோட பழைய கொலுசு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அதுதான். ஒரு கொலுசு வந்து நல்லா தான் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் ஆகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதனால் அதை போட்டுட்டு புதுசாக கொலுசு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அடுத்ததாக சின்னதாக தோடும் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கான பட்ஜெட் வந்து இப்போ இல்லை, அதனால் இன்னொரு டைம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ரைஹானாவுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொலுசு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வரும், வீணாகாது, ரொம்ப நாள் வரைக்கும் போட்டிருப்பாங்க. பட் வந்து தோடு வந்து அப்படி கிடையாது. இது வரைக்கும் ஒரு 5 தோடு வந்து நான் மாற்றிருப்பேன். எல்லாமே வந்து கோல்டில் தான் வாங்கி போட்டிருந்தேன். இந்த டைம் வாங்கலன்னு சொல்லிட்டு வாங்க முடியல. ஒரு காதில் பார்த்தீங்கன்னா தோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே இருக்கும், நம்ம போட்டு விட்ட மாதிரி அப்படியே இருக்கும். இன்னொரு காதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு ஒரு 10 நாள் தான் இருக்கும் நல்லா, அதுக்கப்புறம் வந்து ஒன்று உடச்சிருவாங்க, அப்படி இல்லைனாக்கா திருகாணி வந்து காணாம போயிடும். இந்த மாதிரி ஒரு 5 தோடு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தோடு வாங்குறது அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். அடுத்து இதுதான் புதுசாக வாங்கின கொலுசு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கேக் ஆர்டர் கொடுக்கறதுக்காக என்ன டிசைன் என்ன மாடலில் வந்து கேக் ஆர்டர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து தான் நான் வந்து ரைஹானாவுக்கு மெஹந்தி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிற மெஹந்தி இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். அடுத்து ரெட் கலரில் இருக்கிற மெஹந்தி பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அதில் கிடச்சது. பர்த்டேக்கு முன்னாடியே நம்ம வந்து கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் கிடச்சது. இப்போ ரைஹானாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரே டைமில் 2 கையிலையும் மெஹந்தி போட்டு விடலை, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே 1 கைக்கு வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பர்த்டேக்கும் முன்னாடி நாள் தான் 100 கைக்கு வந்து போட்டேன். இப்போ நம்ம முன்னாடி போட்ட மெஹந்தி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான், சும்மா ஒரு சிம்பிளான டிசைன் தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சோ அது மாதிரி நான் வந்து போட்டுவிட்டேன். இதில் வந்து ஹாப்பி பர்த்டே ரைஹானான்னு போட்டு என்னோடய மெஹந்தி போடுற வேலையை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். மெஹந்தி போட்டு விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஹந்தி போட்டது மதியானம், ஈவினிங் வந்து மெஹந்திலாம் அவங்க வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுனும் செஞ்சு வச்சுட்டேன். ஒரு 2 நாள் வந்து நல்லா ஊறட்டும், அப்போ தான் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து செஞ்சு இதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னும் 1 நாள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான வேலையை வந்து ஒவ்வொன்றா செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த டே அன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு போன பர்த்டேக்கு, இந்த டைம் வந்து நல்லா பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் ஒவ்வொன்றா வந்து முன்னாடியே செஞ்சதுனால டென்ஷன் இல்லாமல் அன்னைக்கு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அடுத்து நம்ம ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்து 2ஆம் தேதி டெலிவரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் கரெக்டாக 2ஆம் தேதியெலாம் டெலிவரி வந்து கொடுத்துட்டாங்க. இதோட சேர்த்து இன்னொரு கிஃப்ட்டும் அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரைஹானாவுக்கு, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் சொல்லி கொடுக்கணும். Yeah.
ரைஹானாவோட பர்த்டேக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு கிஃப்ட் இது. இது வந்து அவங்க ரொம்ப வந்து ஆசைப்பட்டு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கிஃப்ட்டு. அவங்களுக்கு தெரியாமல் இதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதை ஓப்பன் பண்ணும் போது அவங்க வந்து எப்படி ஹாப்பியாகிறாங்க அப்படிங்கிறத வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லாமல் இருந்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு. இது வந்து பாப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளும் விளையாடலாம், நல்ல ஒரு ரிலாக்ஸான ஃபீல் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் நான் வாங்கினது. ஸோ வந்து அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பேக்கு, அதுக்கப்புறம் கேப்பு, சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. கலர் காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்து வந்து ஒரு ஃப்ராகு, ஃப்ராகும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக ரைஹானாவுக்கே வந்து அளவு எடுத்து தைச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பர்த்டேக்கு வந்து அவங்க போட்டிருப்பாங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப வந்து மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அடுத்து நான் வந்து ரைஹானாவுக்கு இன்னொரு கைக்கு மெஹந்தி போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ரெண்டு கைக்கு மெஹந்தி போட்டதுனால ரைஹானாவுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப நேரம் கையில் வந்து மெஹந்தி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மந்தி வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு மந்தி. நாளைக்கு வந்து ஜும்மாக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜும்மாக்கு அப்புறம் தான் வந்து ஆள் வருவாங்களாம் பார்சல் பண்ணலாம் கொடுக்குறதுக்கு, அதனால் ஜும்மாக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டுமாரோ வரலாம். இப்போ வந்து மந்தி பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு கேக்குக்கும் ஆர்டர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. கேக் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து என் ஹஸ்பண்டும் என்னோட சன் ஹாஜாவும் பார்த்துக்கிட்டாங்க. நாளை 3 மணிக்கு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பேக்கரிக்கு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து என்ன கேக் சூஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதே போல் எங்களோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பைத்துல் மந்தி தான். பட் வந்து இந்த டைம் இங்கே வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்குறோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க இங்கேயும் மந்தி பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்சல் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். பர்த்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் சாப்பாடு எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, அதனால பார்சல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைமும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த டைம் வந்து இங்கே ஆர்டர் கொடுத்துருந்தோம். இப்போ சிக்கன் வாங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து மந்தி பிரியாணிலே சிக்கன் வந்துடும். அந்த சிக்கன் வந்து எந்த அளவுக்கு எங்கள் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே தந்தூரி சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஒரு முழு சிக்கன் வாங்கி தந்தூரி சிக்கன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முழு சிக்கன் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ராக்கெட் அடுப்புலாம் கட்டியிருக்கோம், அதுவும் இந்த வீடியோலேயே வரும். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன வருஷம் வந்து பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வீட்லேயே செஞ்சுட்டேன். அதாவது கேக்கு, டின்னர் எல்லாமே வீட்லேயே ரெடி பண்ணேன். வெளியில் போயிட்டு நாங்கள் எதுவுமே வாங்கலை. போன வருஷம் கொஞ்சம் மழையாக வேறு இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லிட்டு வெளியிலேயே வந்து கேக்கு, அப்புறம் வந்து மதியானம் லஞ்சு, மெயினாக மதியானம் லஞ்சு வந்து நாங்கள் வெளியிலேயே ஆர்டர் கொடுத்துட்டோம். அடுத்து ராக்கெட் அடுப்பு எரிக்கிறதுக்கு சராத்தூள் தேவைப்படும், அதுக்காக எடுத்து காய வச்சுருக்கேன். இந்த சராத்தூள் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது வீட்டுக்கு நில ஜன்னல்லாம் வீட்லேயே தான் செஞ்சோம், அதில் கிடச்சது தான். நாங்கள் ஒரு பாக்கெட்டில் எடுத்து வச்சுருந்தோம், மழை பெய்யறதுனால நல்லா நனைஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு, அதனால் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஹானாவுக்கு வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் இல்லையா, லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்ட வீடியோ அது தான். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா எண்டு கார்டில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்கள். கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து இப்போ தான் ரைஹானாவுக்கு தெரியாமல் வாங்கிட்டு ஹாஜா போயிட்டு வாங்கிட்டு வந்தார். அதை வந்து வீட்டோட பின் சைடு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம் ரைஹானாவுக்கு தெரியாமல். இப்போ நான் வந்து புதுசாக வாங்கின இந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி காய வைக்க போகிறேன். அடுத்ததாக வந்து மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணது, கேக் ஆர்டர் பண்ணது, சிக்கன் வாங்கினது, கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினது, அடுத்து இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணி போடுறது, அதுக்கப்புறம் இன்னொரு கைக்கு ரைஹானாக்கு மெஹந்தி போட்டது, அடுத்து ஹாஜாவும் ரியாஸும் சேர்ந்து ராக்கெட் அடுப்பு கட்டுறது, இது எல்லாமே வந்து 2ஆம் தேதி நடந்துச்சு. மற்றது எல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்தது.
இப்போ இந்த ராக்கெட் அடுப்பு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ரியாஸ் தான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த அடுப்பு கட்டினார். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரியாஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், இந்த மாதிரி ராக்கெட் அடுப்பு கட்டி அதில் தந்தூரி சிக்கன் செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஆசைக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த தந்தூரி சிக்கன் வந்து செஞ்சோம். அந்த ராக்கெட் அடுப்பு கட்டி அதில் வந்து தந்தூரி சிக்கன் செஞ்சோம். இது வந்து இதுக்கு பேர் ராக்கெட் அடுப்பு. இது வந்து இப்படி கட்டக்கூடாது, சிமெண்ட்லாம் வச்சு பூசி தான் கட்டணும். ஜஸ்ட் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தானே யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு டெம்பரரிக்காக இப்படி கட்டியிருக்கோம், அவ்வளோதான். இது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கன் வாங்கின உடனே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். சிக்கனை க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே வாங்கின மாதிரியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து வச்சு அதில் இருக்கிற கூலிங்லாம் போனதும் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழு சிக்கனையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணோம். ஆனால் வந்து அது நல்லா வேகமாக வேகாதா அப்படின்ட்டு சரியாக எங்களுக்கு வந்து தெரியல. முழு சிக்கனும் அப்படியே நம்மளால் வேக வைக்க முடியுமான்னு தெரியல. அதனால எதுக்கு ரிஸ்க் எடுக்கன்னு சொல்லிட்டு நாளாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமனோட ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 1 hour அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அது வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன், அதில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பார்க்குற குட்டீஸோட நேம் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் அந்த குட்டீஸ் நேம் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த செல்லக்குட்டீஸ்லாம் யார் யார், அவங்களோட நேம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஜுமானா, அஸ்கீனா, அஸ்கர், அஃப்ரா, அப்துல் ஃபௌஸ், ஃபௌசல் ஹிதாயா, அப்சல் அன்ஃபா, அல் சமீஹா, முர்சிஃபா, ஃபரீஹா, முஃபீஸ், அமீர்கான், சனா, முகமது ஷாஹிர், மர்லியா, வஜீத். இப்போ எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் எங்களோட சார்பாக ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறோம். இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து எல்லா குட்டீஸும் பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1 hour அப்புறமா ஒரு சின்ன பிளேட்டில் தேவையான அளவுக்கு தந்தூரி மசாலா எடுத்துருக்கிறேன். கூடவே வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், கூடவே வந்து நல்லா கெட்டியான அதிக புளிப்பு இல்லாத தயிர் வந்து 1.5 tablespoon அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து சால்ட்டு சேர்த்துருக்குறோம், தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சிக்கனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பத்தலனா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிடணும். சிக்கன் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு லஞ்சுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அது வரைக்கும் மசாலாவோட நல்லா ஊறட்டும். இப்போ நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். மசாலா போட்டு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடுறேன். நம்ம சேனலில் இனிமேல் பார்த்தீங்கன்னா வ்ளாகு, என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ் வீடியோ வந்து நிறையா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு மாவு பிசைய போகிறேன். பூரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மாவு பிசையறதுக்கு ஒரு பிளேட்டில் 1.5 cup அளவுக்கு கோதுமை மாவு, கூடவே 1/4 cup அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேன், தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 tablespoon அளவுக்கு ஆயில், இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சி மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு 1/2 hour அப்புறமா திரும்பவும் இதை நல்லா பிசையணும். நம்ம எந்த அளவுக்கு பிசையிறோமோ அந்தளவுக்கு பூரி நல்லா சாஃப்டாக புஸ்ஸில் வரும். அதனால் நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். காலையில் நம்ம வந்து பூரி செஞ்சிடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. பர்த்டேக்காக நாங்கள் முன்னாடியே இந்த வேலைகள் எல்லாமே செஞ்சு வச்சதுனால பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக, டென்ஷன் இல்லாமல் நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே என்னென்ன வேலையெலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக, டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. அடுத்த விலாகில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.